ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் அவுட் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கால் அவுட் வியூ, டீட்டெயிலிங்ஸ், ரூம்ஸ், ஏரியா, அந்த நாலு டாபிக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ கால் அவுட் வியூ அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண பில்டிங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நான் வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த செக்ஷன் வீடியோ நான் கட் பண்ணினதுக்கப்புறம் இந்த செக்ஷன் நான் அப்போ வந்து வியூவை போய் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண செக்ஷன் வியூ வந்து ப்ராஜெக்ட் பவுஸில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து டேம்ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, டிபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிபிசியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்போ எப்படின்னா நம்ம அந்த மாதிரி செக்ஷன் வியூவில் தெரியாது. ஸோ அப்போ நான் அதை நான் அதை வந்து நான் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி நான் அங்கே காட்டணும். காட்டினா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேபர்ஸ்க்கு புரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் அவுட் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் ஆகும். ஸோ அந்த வியூவில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். செக்ஷன் பக்கத்திலே கால் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். நான் இப்போ வந்துட்டு கால் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டிபிசி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் கீழே செக்ஷன் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கால் அவுட் பண்ணோன்னா கால் அவுட் செக்ஷன் சொல்லி தனியாக ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் நான் இதில் வந்து நான் டிபிசி இருக்குங்கிறத காட்டணும். டிபிசி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டணும். அப்போ டிபிசி நான் போட்டிருக்கேங்கிறத காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த எலமெண்ட் வந்து என்ன எலமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வரையக்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாலு இது பார்ப்போம், கால் அவுட், டீட்டெயிலிங், ரூம்ஸ், ஏரியாஸ். ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டீட்டெயிலிங் பார்க்கும். கால் அவுட்டுங்கிறது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கால் அவுட் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஸோ நம்ம வந்து கால் அவுட் பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் கால் அவுட் முடிச்சிட்டேன். ஸோ அந்த கால் அவுட்டில் டீட்டெயிலிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்ப்போம். டீட்டெயிலிங்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நான் டீட்டெயிலாக தெளிவாக ஒரு இடத்த புரிய வைக்கணும், அதை வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி படித்தவங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக சொல்ல மூலமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி புரியுன்னா லேபர்ஸை நம்ம வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரே லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ட்ராயிங் தான். ஸோ அந்த ட்ராயிங்கே வந்து நம்ம டீட்டெயிலிங் மூலமாக காட்ட போகிறோம். டீட்டெயிலிங்கிறத வேடுக்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ராயிங்கை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக காட்ட போகிறோம். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ட்ராயிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த டீட்டெயிலிங்கில் ரெண்டு டீட்டெயிலிங் இருக்குது. எப்படின்னா ரெண்டு விதமாக காட்டுவோம். எப்படின்னா ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு வியூ பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் வியூ. டீட்டெயிலிங் வியூ, டிராஃப்டிங் வியூ. ஸோ இது ரெண்டுமே நம்ம எப்படி காட்ட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலிங் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனோடேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த அனோடேட்டில் டீட்டெயில் லைன், ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ நான் டீட்டெயில் லைன் அப்படிங்கிறத பிக் பண்ண உடனே இங்கே இந்த லைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரு, சீலிங்கு இதெல்லாம் பார்ப்போம். அது அதே மாதிரி அந்த பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல எனக்கு டிபிசி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் காட்ட போகிறேன். ஒரு சின்னதாக ஒரு எலமெண்ட்டாக நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம இந்த லைனை நான் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது கீழே ரீஜியன் சொல்லியிருக்கும். இந்த ரீஜியன் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட்டோகேடில் ஹேச்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கமாண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபில்டு ரீஜியனில் அதை நான் இதை பிக் பண்ணோன்னா இங்கே பேட்டர்ன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆனால் நான் அதில் டீட்டெயில் லைன் யூஸ் பண்ணி வரைஞ்சோம்னா அந்த லைனுக்கு மேலே அப்படியே நான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி பிக் பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை நான் பிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்டு ரீஜியன் சொல்லியிருக்கும். இந்த ஃபில்டு ரீஜியனில் எடிட் டைப் கொடுத்தோடனே இங்கே என்ன ஆகும்னா ஃபில்டு பேட்டர்ன், பேக்ரவுண்டு, லைன் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபில்டு பேட்டர்னில் இந்த சைடில் நான் பிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன, இதை வந்து நான் எப்படின்னா டார்க்காக ஒரு டிபிசியை பொறுத்த வரைக்கும் பிளாக்காக இருக்கும். ஸோ நான் டார்க்காக சாலிடாக ஒரு ஃபில்லான மாதிரி நான் காட்ட போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாலிட் ஃபில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாலிட் ஃபில்லை நான் பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா நமக்கு ஓகே ஆயிடும். ஸோ இதேமாரி எனக்கு காங்கிரேட் மாதிரி காட்டணும் அப்படின்னா நம்ம காங்கிரேட் இருக்கும். ஸோ நம்ம காங்கிரேட்டை பிக் பண்ணி நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நம்ம சாலிட் ஃபீல் தான், நான் சாலிட் ஃபீல்டில் பிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை, ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த பேட்டர்னை வந்துட்டு டிபிசி. ஸோ இது பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இது டிபிசி அப்படிங்கிறத காட்டணும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்த டெக்ஸ்ட்டு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு டிபிசி அப்படிங்கிற மாதிரி நான் காட்டுறேன். ஸோ டிபிசி அந்த மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங் வியூ. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி நான் டீட்டெயில் பண்ணுறது வந்து டீட்டெயிலிங் வியூ. இதே இதில் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வியூ இருக்கும், இந்த வியூவில் பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் வியூன்னு சொல்லி சைடில் இருக்கும். இந்த டிராஃப்டிங் வியூவை பிக் பண்ணோடனே ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகப்போம்.
அந்த ஷீட்டு ஓப்பன் ஆகக்கூடிய ஷீட் வந்து என்ன ஸ்கேல் சைஸில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இருக்கும். இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்கேல் சைஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக அதுவே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஷீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறத எப்படி சொல்கிறேன்னா, இந்த செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃப்டிங் வியூ அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். இந்த டிராஃப்டிங் வியூ கீழே பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வியூ டார்க்காக இருக்கிறதுனால இந்த வியூ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் இந்த வியூ டார்க்காக இருக்கும். ஸோ நான் டிராஃப்டிங் வியூ ஓப்பன் பண்ணுறேன், இந்த டிராஃப்டிங் வியூ டிராஃப்ட் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை நான் ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க் டீடைல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டீடைல் லைன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு டேங்க் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு டேங்க் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். பஃபைல் வால்ஸ்னு மாதிரி ட்ரா பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பஃபைல் வால்ஸ் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் எனக்கு வேணும். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி ரீஜியன் அப்படிங்கிறத பிக் பண்ணிவிட்டு காங்கிரீட்டில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் காங்கிரீட்டை செலக்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா இது வந்து சாலிட் ஃபில்லு இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், எடிட் டைப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். டூப்ளிகேட் கொடுத்தா தான் என்ன ஆகுனா, நான் பழைய அதை டிபிசியில் நான் வந்து என்ன கொடுத்தேன், சாலிட் ஃபில் கொடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கே மாற்றினேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே டேரெக்டாக நாங்கள் டூப்ளிகேட் கொடுக்காமல் மாற்றினேன் என்ன ஆகுனா, இங்கே வந்து நம்ம காங்கிரீட்டாக வரும். அதே மாதிரி அங்கேயும் டிபிசிலையும் காங்கிரீட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு திருப்பி நம்ம டேரெக்டாக போயிட்டு சாலிட் ஃபில்லை வந்து நான் காங்கிரீட்டாக நான் மாற்றுறேன். ஓகே கொடுத்துட்டு கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து வால் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரீஜன் அதே மாதிரி பிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் கொடுக்கணும். டூப்ளிகேட் கொடுக்காமல் போனால் என்ன ஆகணும், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரீட்டும் சேர்ந்து மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு என்டர் பண்ணி வால் மாதிரி இருக்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேஷினரி பிக்ன்னு சொல்லியிருக்கு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வால் பேட்டர்ன்லாம் வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வரையக்கூடிய வியூஸ் வந்து நம்ம டிராஃப்டிங் வியூ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலிங்கில் நம்ம ரெண்டு வியூவாக காமிச்சிருக்கோம், டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம், டீட்டெயிலிங் சொல்லி காமிச்சிருக்கோம். டீட்டெயிலிங் யூஸ் பண்ணுறது அந்த கால் அவுட் செக்ஷன் யூஸ் பண்ணி அதில் நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்ன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரூம்ஸ் அப்படிங்கிறத என்னென்னா, இப்போ நான் இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது. இந்த ரூமோட சைஸ் என்ன, இந்த ரூமோட ஏரியா என்ன, இந்த ரூமோட வால்யூம் என்ன, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து மெஷர் பண்ணிகிட்ருப்போம் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல். ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்கள். ரூம்ஸ் இந்த ஆர்கிடெக்சர்ஸை பிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ரூம் செப்பரேட்டாக டேக் ரூம்னு சொல்லியிருக்கும். இந்த ரூம் அப்படிங்கிறத நான் பிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல பிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு ரூம், இதிலேருந்து இது ஃபுல்லாக ஒரு ரூம். ஸோ அந்த ரூமை நான் பிக் பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒரு ரூம். இப்போ நம்ம அந்த ரெண்டு ரூமாக நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ரூமை பிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன், புதுசாக ரூம்னு எடுக்கிறேன். ரூம் எடுத்தோடனே இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எடிட் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த எடிட் டைப்பை ஓப்பன் பண்ணி இதில் ஷோ வால்யூம் ஷோ ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிக் பண்ணால் தான் அதில் ஏரியாவும் வால்யூமும் தெரியும். இப்போ நான் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேலே ஏதோ ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது என்னென்னு பார்க்கணும். ஸோ நான் அதை பிக் பண்ணுறேன். அந்த ரூமை பிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா இந்த வால்யூமும் இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற வேல்யூவும் ரெண்டு ஓவர்லாப் ஆகிருக்கு. இந்த வால்யூமை பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சிடுறேன். கீழே இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், லோட் இன்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓ ரைட் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் தனியாக வால்யூம் வந்து காட்டலை. ஸோ வால்யூம் ஏன் காட்டலை, இப்போ வந்து இந்த ரூமோட ஏரியா பார்த்தீங்கன்னா
1524 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருச்சு, ஆனால் வால்யூம் வந்து காட்டலை. இந்த ரூமோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ இதுவே நமக்கு ஈஸியாக மெஷர் பண்ணி கொடுத்துருச்சு. சரி, ஆனால் என்ன பண்ண போகிறேன், வால்யூம் கொடுக்கல. ஸோ வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அனோடேட் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்கிடெக்சர்ஸில் ரூம், ரூமை பிக் பண்ணி தான் நம்ம அந்த இது கொண்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூம் அண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கும். ரூம் அண்ட் ஏரியா இதை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், கலர் ஸ்கீம் ஏரியா அண்ட் வால்யூம் கம்பிடேஷன்ஸ் சொல்லியிருக்கும். இது கீழே ஏரியா அண்ட் வால்யூம் அண்ட் கம்பிடேஷன்ஸுக்கு பார்த்தீங்களா, இதை பிக் பண்ணுங்கள். இதை பிக் பண்ணி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏரியா ஒன்லி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் நீங்கள் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்துடும். இது கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரூம் ஏரியா கம்பியூட்டேஷன்ஸ். ரூம் ஏரியா கம்பியூட்டேஷன்ஸ்னால் அந்த ரூம் ஏரியா கால்குலேட் பண்ணுறது எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும், அதாவது சென்டர் டு சென்டர்லேருந்து கால்குலேட் பண்ணணுமா, வால் ஃபினிஷ்லேருந்து பண்ணணுமா, இல்லை கோர் லேயர்லேருந்து பண்ணுமா, கோர் சென்டர்லேருந்து பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். வால் ஃபினிஷிங்கிற கொடுக்கறதுனால நமக்கு இந்த ஏரியா வந்திருக்கு. ஸோ வால் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா அதில் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ எப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்தது ஏரியா அண்ட் வால்யூம்ஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ ஏரியா அண்ட் வால்யூமாக நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 770 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஹைட்டை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணலாம். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ல வந்துருக்கு. சிஎஃப்ங்கிறது வந்து கியூபிக் ஃபீட், எஸ்எஃப்ங்கிறது வந்து ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த மாதிரி ரூமு ஏரியாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஒரு ரூமோட ரூம் ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பூஜை ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பூஜை ரூம் வந்து எனக்கு தனியாக கலெக்ட் பண்ணும். இந்த ரூமை நான் பிக் பண்ணால் என்ன ஆகுது, மொத்தமாக செலக்ட் ஆகிற மாதிரி செலக்ட் ஆகுது. ஸோ அந்த பூஜை ரூமுக்கு வந்து நான் தனியாக வந்து நான் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, ரூம் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இதோட வேல்யூவை நல்லா கவனிச்சிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 1524 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1523 சிஎஃப் இருக்குது. இந்த ரூம் செப்பரேட்டர் எடுத்துகிட்டு நான் ரூம் வந்துட்டு ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் எடுக்கிறேன். என்னோடய பூஜை ரூம் வந்து ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கிள் பேட்டர்னில் எனக்கு வந்து இந்த பூஜை ரூம் இருக்குது, நான் அதை எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சோன்னே இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, வேல்யூ சேஞ்ச் ஆகுதான். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 1524 சம்திங் இருந்துச்சா, நல்லா பாருங்கள். நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், 1524 இருந்துச்சு. எது இந்த ரூம் செப்பரேட்டர் வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி. இப்போ நான் ரூம் செப்பரேட்டர் வச்சோடனே பிக் பண்ணோடனே அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் சரிங்களா, 1238 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் இதுக்குள்ளே நான் வந்து ரூம் ஏரியா வந்து வைக்க போகிறேன். இந்த ரூம் வந்து நான் இப்போ வந்து நான் ரூம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் இதுக்குள்ளே வச்சேனா, இதுக்கு மட்டும் தனியாக ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ரூம் ஒன் வந்து இது, ரூம் டூ வந்து நம்ம டோட்டலாக செலக்ட் பண்ணால் அது எல்லாம் வரும். இதில் ரூம் செப்பரேட்டர் கொடுத்தனால இந்த ரூம் தனியாக நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஏரியா கிடைக்கும். ஸோ என்னோடய பூஜை ரூம், நான் பூஜை ரூமாக யூஸ் பண்ணுறேன்னா பூஜை ரூமாக இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கொயர் ஃபீட், அதுக்கான கியூபிக் ஃபீட்டில் நமக்கு வேல்யூஸ் வந்து கிடச்ச மாதிரி கிடச்சிரும். இப்போ இதில் டேக் ரூம்னு சொல்லியிருக்கும். டேக் ரூமுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் பெரிய ரூமாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த 1 2 3 ஸ்கொயர் ஃபீட் வந்து எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் தெரியுது, எனக்கு இந்த இடத்துலையும் வேணும் அப்படின்னா இந்த டேக் ரூம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரே ரூமில் தான், இந்த ஒரே ரூம்லேயே எனக்கு இங்கே ரொம்ப பெரிய ரூமாக இருக்குது, எனக்கு 2-3 இடத்துல இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம டேக் ரூம் எடுத்துகிட்டு பிக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு இந்த ரூம் ரூமாக எனக்கு ஏரியா நான் கால்குலேட் பண்ணிட்டேன். எனக்கு டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும். இந்த பில்டிங் ஃபுல்லாக ஏரியா எனக்கு எவ்வளோங்கிற வேணும். இந்த மாதிரி எனக்கு ரூமாக இந்த ரூம் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த ரூம் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதே வேண்டாம். எனக்கு டோட்டலாக நான் கெட்டப்போட பில்டிங் இல்லை கெட்டின பில்டிங் எனக்கு வந்து எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத சாஃப்ட்வேரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஏரியாங்கிறத பார்த்தீங்கன்னா ஏரியா பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஏரியா பிளானை பிக் பண்ணோன்னா லெவல் ஒன்னா லெவல் டூவா, நீங்கள் எந்த வியூவில் வந்து நீங்கள் ஏரியா மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் லெவல் ஒன்னே கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டபிள் இருக்கும், கிராஸ் பில்டிங்னு இருக்கும். ரெண்டபிள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வாலோட இன்னரில் வந்து எடுத்துக்கிடும், இன்னரில் வந்து வேல்யூ எடுத்துக்கிடும். கிராஸ் பில்டிங்னா டோட்டல் பில்டிங்கை வந்து எடுத்துக்கிடும். ஸோ ரெண்டபிள் கொடுக்குறேன், ரெண்டபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் வேல்ஸ்ன்னு சொல்லி கேட்கும், பவுண்டரி லைன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் வால்ல வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வால்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா வாலோட இன்னரில் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு, இதே கிராஸ் பில்டிங் கொடுத்தனா என்ன ஆகும்னா வாலோட அவுட்டர் எடுத்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏரியா நான் பிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏரியான்னு சொல்லியிருக்கும். இந்த ஏரியா எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஃபிட் பண்ணனா டோட்டலாக இந்த பில்டிங்கோட இன்டர்னல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2342 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு. சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி
பில்டிங்கோட ஏரியா மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஆனால் என்னோடய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது என்னோடய ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே நான் கொஞ்சமாக தான் பில்டிங் கட்டியிருக்கேன். அப்போ எனக்கு பில்டப் ஏரியாவும் தெரியணும், என்னோடய ரவுண்டாக இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியாவும் எனக்கு தெரியணும். அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஏரியா பவுண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏரியா பவுண்ட்ரி யூஸ் பண்ணி என்னோடய ஏரியா வந்துட்டு இது ஃபுல்லாக என்னோடய ஏரியா, இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ஃபுல்லாக எல்லாம் என்னோடய ஏரியா. ஆனால் ஏரியாவுக்குள்ளே நான் இங்கே மட்டும் தான் வீடு கட்டியிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவும் எனக்கு காட்டணும் அப்படின்னா, அந்த ஏரியா பவுண்ட்ரி யூஸ் பண்ணி நம்மளோட ஏரியா ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஏரியா ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் போய்ட்டு இந்த ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏரியா பிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிக் பண்ணணும். பிக் பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா 5911 ஸ்கொயர் ஃபீட். இதில் இன்னர் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களோட பில்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரியா பார்த்தோம்னா டேக் ஏரியாவும் அதே மாதிரி தான். ஸோ வந்து எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் 5111 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, எனக்கு ரெண்டு மூணு இடத்துல ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் எனக்கு தேவைன்னா அந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். டேக் ஏரியா யூஸ் பண்ணி இந்த அவுட்டரில் பிக் பண்ணது ஃபுல்லாகவே எனக்கு 5911 ஸ்கொயர் ஃபீட் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு கால் அவுட்டு, அப்புறம் டீட்டெயிலிங், அப்புறம் ரூம்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏரியாஸ், ரூம்ஸும் பார்த்துட்டோம் ஏரியாஸும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஷீட்ஸ் அப்படிங்கிற வந்து ஒன்று பார்க்கலாம்.